Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் first time view பண்றீங்கனா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பாருங்க. subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell iconயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த ஒரு அப்டேட்ஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம இந்த வீடியோல பைத்தான்ல ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிச்சிருந்தோம். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் டாபிக் புரியாது. பிகாஸ் இதில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி கால் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைத்தானில் மொத்தம் 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, ரிக்வயர்டு ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் ஆர்குமெண்ட். இந்த 4 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸில் 2 திங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன திங்ஸ்னா, ஆர்குமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோ, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால்லையும் சேமாக இருக்கும். ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுத்துருந்தோம்னா கால் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். அதுதான் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டூட் ஆகிடும். யூஸ் அண்ட் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து டிஎஃப் கீவேர்டோட ஆரம்பிக்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம், நான் ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நான் இங்கே கொடுக்க போகிறேன். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்னா, நேம் ஒன்று, ஏஜ் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக கோலன் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டென்டேஷன் கரெக்டாக வரும். அண்ட் I will print name equal to name and also age நம்ம print பண்ணனும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப், இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அதே ஃபங்க்ஷன் நேம் தான் நம்ம எழுதணும், என்ன இது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ. அண்ட் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுதான் ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நான் நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா, சம் தோனி நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ஏஜ் வந்து 39 நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு நேம் வந்து தோனி, ஏஜ் வந்து 39 வந்திருக்குது. நல்லா பாருங்க, இங்கே நேம் ஏஜ் நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து சேம். நான் பொசிஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நேம்ன்றது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இங்கே ஃபங்க்ஷன் காலில் டோனின்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், விச் மீன்ஸ் நேம் ஈக்குவல் டு தோனி. அண்ட் செகண்ட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பொசிஷன், தட் இஸ் ஏஜ் ஈக்குவல் டு 39. இப்போ நம்ம இதை மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். 39 நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்னோடய கோடை. நேம் ஈக்குவல் டு 39, ஏஜ் ஈக்குவல் டு டோனி. இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ பொசிஷன் இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுக்குறோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கால்லையும் கொடுக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் த செகண்ட், கமிங் டு த செகண்ட் ஒன், கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட்டை இது கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், பட் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா, இதுலேயும் 2 திங்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம அதில் பார்த்த அதே இதுதான், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சேமாக இருக்கணும், போத் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். செகண்ட் திங், பொசிஷன் ஷுட் நாட் பி ஃபாலோட். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம், ரெக்வயர்டில் பார்த்துருப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பொசிஷன் ஷுட் நாட் பி ஃபாலோ. அப்புறம் எப்படி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்க வேல்யூஸும் மேட்ச் பண்ணும், அது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் வேரியபிள் நேம். அதை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயும் எடுத்து பார்க்கலாம். நான் இதை எடுத்துடுறேன். டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் டிஸ்பிளே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். நேம் ஏஜ் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பிரிண்ட் name is equal to name, அதே மாதிரி print
age is equal to age. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணனும். இது இந்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப். டிஸ்ப்ளேன்றத ஃபங்க்ஷன் நேம். சோ அதை நான் கொடுத்துட்டேன். and இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கீவேர்ட் ஆர்கியுமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். சோ மேப்பிங்ல என்ன சொல்லினா நம்ம முன்னாடி இதுலயாச்சும் நமக்கு வந்து பொசிஷன் ஃபாலோ ஆகும். இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குதோ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குதோ மேட்ச் ஆயிடும். இங்க வந்து மேப்பிங் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் கொடுத்தே நம்ம மேப் பண்ண போறோம். அதாவது நேம் ஈக்குவல் டு கோலி, ஏஜ் ஈக்குவல் டு 32. இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு நேம் ஈக்குவல் டு கோலி, ஏஜ் ஈக்குவல் டு 32 வருது. இங்கே பாருங்கள், இங்கேயும் நேம் இருக்குது, இங்கேயும் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, ஏஜ் இருக்குது. இது ஒரு பொசிஷனில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பொசிஷன் இல்லாமல் கூட கொடுக்கலாம், அதே பொசிஷன் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏஜை போடுறேன், அண்ட் தென் நான் நேம் நான் கொடுக்குறேன். நேமில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வரும்? எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. நேம் ஈக்குவல் டு கோலி, ஏஜ் ஈக்குவல் டு 32. என்ன பண்ணுனா ஏஜ் ஈக்குவல் டு 32, இந்த 32ன்ற வேல்யூ டைரெக்டாக ஏஜிக்கு அசைன் ஆகிடும். அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு கோலி, இந்த கோலின்றது டைரெக்டாக நேம்க்கு வந்து உங்களுக்கு வந்து இதுவாகிடும், அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட். ரிக்வேர்டுக்கும் கீவேர்டும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். என்ன சிமிலாரிட்டினா அந்த ஆர்குமெண்ட் சேமாக இருக்கும், பட் இங்கே பொசிஷன் ஃபாலோ பண்ணாது, வேற ரெக்வேர்டில் பொசிஷன் ஃபாலோ பண்ணும். இதுதான் ரெக்வேர்டு ஆர்குமெண்ட் அண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகே, கம்மிங் டு த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கான்செப்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம டிஃபால்ட்டாக வச்சிடும். அதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அண்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்காது. இங்கே டூ திங்ஸ் தான், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சேமாக இருக்காது, ஈக்குவல் டுன்ற சிம்பிளை நம்ம டிஃபால்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. டிஎஃப் நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். அண்ட் டிஸ்பிளே தான் இங்கேயும் நான் கொடுக்க போகிறேன். டிஸ்பிளே அண்ட் உள்ளே வந்து ஆர்குமெண்ட்ஸ் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஒன்று வந்து சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இங்கேயும் நம்ம நேம்னே எடுத்துக்கலாம், நேம் அண்ட் கோர்ஸ். இது என்ன ஆர்குமெண்ட்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நான் என்ன சொன்னால் ஒரு வேல்யூவை நம்ம டிஃபால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை வித் த ஹெல்ப் ஆஃப் ஈக்குவல் டு. இந்த ஈக்குவல் டு சைனை வச்சு நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து டிஃபால்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வாங்க. இன்ஜினியரிங்னா என்ன? கோர்ஸ் வந்து பிஇ இல்லை பிடெக்கில் வரும். சரி, நான் கோர்ஸ் பிஇன்றதை நான் டிஃபால்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது ஒரு ஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம வந்து கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும், எண்ணில் ஒரு கோலன் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் name is equal to name and function call display. in the function call நம்ம name மட்டும் கொடுத்தா போதும், because நம்ம வந்து கோர்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ராமன் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து நேம் ராம்னு வந்துருச்சு. ஓ, நான் வந்து கோர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. பிரிண்ட் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ். இப்போ நான் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நேம் வந்து ராம், கோர்ஸ் வந்து பி. ராம் மட்டும் பிஇ படிக்க மாட்டான், நிறைய பேர் பிஇ படிப்பாங்க. யார் யார் படிப்பாங்க? டிஸ்பிளே கிரண் கூட பிஇ படிக்கலாம். ஸோ நான் அது போட்டுக்கிறேன். அதே மாதிரி டிஸ்பிளே பாண்டியா கூட பிஇ படிக்கலாம். ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா, ராம் வந்து பிஇ படிக்கிறான், ஆஸ் வெல் அஸ் கிரண் படிக்கிறான், அதே மாதிரி பாண்டியாவும் படிக்கிறான். இன்கேஸ் எனக்கு நான் கோர்ஸை மாற்றணும், எனக்கு வந்து பிஇ படிக்கல வருது, அப்படின்னா என்ன பண்ணுறது? அதை எடுத்துடுறேன். டிஸ்பிளே நேம் கொடுக்கணும். நேம் என்ன நேம்? ரோஹித். ரோஹித் வந்து பிஇ படிக்கல, இன்ஸ்டெட் ஆஃப் பிஇ ரோஹித் வந்து எம்சிஏ பண்ணுறான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்போ? எம்சிஏன்றதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ கொடுத்தா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கலி ரோஹித் வந்து நேமுக்கு வந்து மேட்ச் ஆகிடும்.
அதே மாதிரி கோர்ஸ் பின்றதை நம்ம டிஃபால்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எம்சிஏ டிஃபால்ட் எதுவுமே கொடுக்கலனா பி, இங்கே நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் எம்சிஏன்னு. ஸோ பிஇயை வந்து எம்சிஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ரோஹித் வந்து இப்போ எம்சிஏ படிக்கிறான்னு காட்டும். ஓகே, ரோஹித் வந்து எம்சிஏ படிக்கிறான், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் ஆர்குமெண்ட்டில் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், நமக்கு முன்னாடியே தெரியாது நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கேஸில் நம்ம ஆர்குமெண்ட்ஸை வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கலாம். பிகாஸ் அது வந்து ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும், மெனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம அந்த ப்ரொசீட் பண்ணுவோம்னா, பை யூஸிங் ஆஸ்ட்ரிக். ஆஸ்ட்ரிக்கை வந்து ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணுவோம் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முன்னாடி. அதை நம்ம கொடுத்துக்கிட்டோன்னா நம்ம மெனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். டிஇஎஃப் டிஸ்பிளே ஆடிங்க, நான் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டீம் தான் கன்ஃபார்ம், அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் நிறையா கொடுப்பேன் பிளேயர்ஸ். நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல டீமில், ஸோ நான் நிறைய பிளேயர்ஸ் கொடுக்கறதுனால நான் ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கிறேன். இது ஒரு ஆர்குமெண்ட். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அது ஒரு செட் ஆஃப் இதில் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அது ஒரு ஆர்குமெண்ட். அண்ட் ஒரு தனி இதில் ஒரு டீம் இருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் டீம் இஸ் ஈக்குவல் டு team and இங்க வந்து நம்ம வந்து for loop யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், players எல்லாம் ஒரு செட், அந்த செட்ல இருந்து தனித்தனியா எடுக்கணும். சோ நம்ம for loop யூஸ் பண்ணுவோம். for நான் வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். நீங்க for loopன்ற வீடியோ உங்களுக்கு அது பார்க்காம நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. for loopன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரியலனா அந்த கான்செப்டையும் பார்த்துட்டு இந்த ஸ்டெப்க்கு வாங்க, உங்களுக்கு புரியும். ஃபார் ஐ இன் என்ன வேரியபிள் நேம் பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸில் ஒவ்வொன்றா நம்ம எடுக்கிறோம். பிரிண்ட் ஐ ஓகே. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால்க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். அண்ட் டிஸ்பிளே தான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ நான் டிஸ்பிளே நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் கால் என்ன டீம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து டீம் வந்து இந்தியான்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்தியா தான் என்னோடய டீம் நேம். அண்ட் பிளேயர்ஸ் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். பிளேயர்ஸ் வந்து ரோஹித், தவான், கோலி, பாண்டியா, ஷமி. ஓகே, இதுதான் என்னோட. இப்போ எப்படி நம்ம வந்து அவுட்புட் கிடைக்கும்னா டீம்ன்றது பார்க்கும். டீம் வந்து இந்தியா. இந்த பிளேயர்ஸ் இது எல்லாமே சேர்த்து ரோஹித்லேருந்து நமக்கு வந்து வந்துடும். இப்போ நான் இது வந்து ரன் பண்ணுற அந்த கோடை எனக்கு பார்த்தீங்கன்னா டீம் ஈக்குவல் டு இந்தியா, அந்த பிளேயர்ஸ் வந்து எல்லா பிளேயர்ஸும் வரும். ரோஹித்து, தவானு, கோலி, பாண்டியா, ஷமி. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இது வந்து பை யூஸிங் ஆஸ்ட்ரிக்கில் நம்ம வந்து இது வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இதான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்: ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.